वेलकम टू चेन्नई मल्लू रेसिपी इनके जैक फ्रूट चिप्स एपड़ी पड़ेद पाकल मुदल कई ना एण तड़विको एण तड़वाम पड़ापम कट पा अम कई अपरा वाश् पड़ा पोगा पड़ापम कट पड़े श्रमंद रोम कष्ट अ पड़ापम चिप्स कड़े ईसिया वांगी सापड़ पड़ापम इेमारी कट पड़ उड़े सेन्ट्रल वर् गम तुणी तुड़को अदमारी सेन्टर कट पड़को अदक मैं कट पड़ी इेमारी चीसा एको இந்த சென்டரில் வர்ற போர்ஷன் இதே மாதிரி கட் பண்ணி மாற்றணும். அப்போ தான் அந்த சோளத்தை தனித்தனியே பிரித்து எடுக்க முடியும். இந்த சோளத்தை தனியே பிரித்து எடுத்ததுக்கப்புறம் வேலையே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டப்படணும். பழாப்பழம் சிப்ஸ் பண்ணுறதுக்கு காயான பழாப்பழம் கிடைக்கணும். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பழமாக இருந்தால் அதில் சிப்ஸ் பண்ண முடியாது. அதனால் இது பார்த்து எடுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு சொலையும் செக் பண்ணி அதில் தண்ணியாக இருந்தால் ஈரமாக இருந்தால் அதிலும் சிப்ஸ் பண்ண முடியாது. இந்த சொலையை எடுத்து ரெண்டு சைடும் கட் பண்ணிக்கோங்க. சென்டர் கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டை எடுத்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தின்னாக இது நீளமாக கட் பண்ணணும். இந்த சொலையோட ரெண்டு சைடும் திக்காக இருக்கும், அந்த இடம் சிப்ஸ் பண்ணா நல்லா இருக்காது. அதனால ரெண்டு சைடும் முதல்ல கட் பண்ணி மாற்றிடுது. நம்ம இப்போ பண்ணுற மாதிரி பழாப்பழம் சிப்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு வச்சா 1 இயர் வரைக்கும் அது நமுத்தே போகாது, கெட்டும் போகாது. இது பண்ணுறது கொஞ்சம் சிரமம்தான், ஆனாலும் இது ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கெல்லாம் தைரியமாக பண்ணி கொடுக்கலாம். இந்த சோளம் நீளமாக சிப்ஸுக்காக கட் பண்ணும்போது ஒரே திக்னஸில் கட் பண்ணி எடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றொன்றும் ஒவ்வொரு திக்னஸில் கட் பண்ணால் ஃப்ரை பண்ணும்போதும் அதோட குக்கிங் டைம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ஈவனாக கட் பண்ணால் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சொலையோட ரெண்டு சைடு கட் பண்ணி மாற்றி இருக்கிற இந்த திக்கான போர்ஷன் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது குழம்பு பண்ணலாம். பழாப்பழம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதிலேக்கு 3 டேபிள்ஸ்பூன் உப்பு போடலாம். உப்பு போட்டாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த பழாப்பழம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் வேணும் எடுக்க. அதுக்காக இப்போவே உப்பு மிக்ஸ் பண்ணிய தண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். பழாப்பழம் சிப்ஸு ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு கடாயி தான் எடுத்திருக்கேன். கோகனட் ஆயில் போட்டு விடுங்க. கோகனட் ஆயிலில் தான் பழாப்பழம் ஃப்ரை பண்ண போகிறேன். இது கேரளா ஸ்நாக் ஆனதுனால கோகனட் ஆயில் தான் அதுக்கு கரெக்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இது நல்ல சூடாகட்டும். ஆரம்பிக்கும்போது ஹை ஃப்ளேமில் போட்டு ஆரம்பிக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தான் நம்ம இதிலேக்கு போடணும். போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கும்போது மீடியம் ஃப்ளேமிலேக்கே மாற்றிடலாம்.
உடனே திருப்பி போட வேண்டாம், கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடலாம். உடனே மிக்ஸ் பண்ணி விட்டால் இது சின்னதாக உடஞ்சி போகிறதுக்கும் கட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். 10 நிமிஷமாக நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். இதா ஒரு 90% ஃப்ரை ஆகிட்டு இதா சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த நுர கொஞ்சம் அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் போடலாம். ஹை ஃப்ளேமை போட்டதுக்கப்புறம் இதிலேக்கு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு தண்ணி போட்டு விடணும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணலாம். உப்பு தண்ணி போடும்போது ஹை ஃப்ளேமில் போடணும். போட்டு முடித்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமிலேக்கே மாற்றிடலாம், இல்லாட்டா இது தீஞ்சு போயிடும். உப்பு தண்ணி போடும்போது நமுத்து போகக்கூடாது, சூடு கம்மியாயிடும் ஆயிலோடது. அந்த டைமில் இந்த சிப்ஸு ஆயில் குடிக்கும், அதுக்காக ஹை ஃப்ளேமில் போடுறது. இது 1 நிமிஷம் கூட ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். அந்த உப்பு தண்ணி ஃபுல்லாக வத்தணும், இதில் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதுக்காக திருப்பி ஃப்ரை பண்ணுறது. இது கரெக்டாக ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு போடுங்க, அப்போ இந்த எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அந்த பேப்பரில் போயிடும். அடுத்த பேட்ச் போடலாம். டேஸ்டியான கிறிஸ்பியான பழாப்பழம் சிப்ஸு ரெடி. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.